எல்லாருக்கும் வணக்கங்க ஜனவரி ஏழு காலையில் ஒரு ஒன்பதரை மணி மைசூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கலாம் அது அதுக்கு அப்படியே மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மேல் நோக்கிய ஒரு சின்ன மலை அதில் தான் என் பையன் ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணுறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த கேம்பஸை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பான் அது எனக்கு கிடச்சிச்சு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் அதில் எனக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா இந்த நேரத்தில் என்னுடைய பையனை நினச்சி நான் அவ்வளோ பெருமைப்படுறேன் அந்த காம்பவுண்டுக்கு வெளியிலையுமே அவ்வளோ மரங்கள் அவ்வளோ சுத்தமாக அதை பராமரிச்சிருந்தாங்க அப்படி போனால் ஒரு காம்பவுண்டு செக்யூரிட்டி எல்லாமே அப்படியே மில்ட்ரிலேருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு அது அந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி அப்படி உள்ளே நாங்கள் மூணு பேரும் போகிறோம் அங்கே போனால் என்னுடைய மிஸ்ஸஸ் அந்த பேக்கை கூட வாங்கி அதை கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு தாங்க விட்டாங்க என் மிஸ்ஸஸ் அப்படியே பார்த்தாங்க நம்ம என்ன ஏர்போர்ட்டுக்கு அப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பில்டிங் அங்கே உள்ளே போனோடனே நிறைய சின்ன சின்ன செக்கிங் எல்லாமே அன்பாக இருந்துச்சு வெளியில் வர்றப்போ என் மிஸ்ஸஸ் கழுத்தில் ஒரு ஐடி கார்டு என்ன சந்தோஷம் என் மிஸ்ஸஸுக்கு தெரியுமா அப்படியே நடக்க ஆரம்பித்தாங்க நடக்க ஆரம்பித்தா கிட்டத்தட்ட இது முந்நூறு ஏக்கராங்க அப்படியே அவ்வளோ ஆசையாக இருக்குது ஆனால் இந்த பில்டிங் ஓனரை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இவருடைய எல்லாம் படிக்கிறப்ப இவர்கிட்ட ஆயிரம் கோடி வந்ததுக்கு அப்புறமும் கூட இவருடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வேனில் தான் அந்த ஸ்கூல் வேன் இருக்கும்ல அதில் தான் அனுப்புனார் அவ்வளோ சிக்கனமான மனிதர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவருமே ஒரு பெரிய ஆடம்பர கார்லாம் போக மாட்டார்னு எனக்கு தெரியும் அதனால் எப்படி இருக்க போது இந்த காம்பவுண்ட்டு தான் நான் ஒரு சின்ன ஐயத்தோடு தான் வந்தேன் இவருக்கு புனேயில் இருக்குது திருவனந்தபுரத்தில் இருக்குது பெங்களூரில் இருக்குது ஆனால் இந்தியாவில் எங்கே இந்த ஆஃபீஸுக்கு அந்த பையனுங்களை செலக்ட் பண்ணாலுமே ட்ரெயினிங்னால் அது இந்த மைசூர் இந்த கேம்பஸ் தாங்க இந்தோ இந்த பில்டிங் பார்க்குறீங்கல்ல இது சினிமாவில் கூட இப்போ நடிச்சிருச்சுங்க என்ன படம்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க நான் உள்ளே அழைச்சிட்டு போகிறேன் எப்படி இருக்குது பாருங்க பில்டிங் இந்த பில்டிங்கினுடைய ஆர்கிடெக்டெல்லாம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆர்கிடெக்டாக தான் இருக்க முடியும் இது கட்டிய இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கணும் ஆனால் எப்படி இருக்குது பாருங்க நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பார்த்தேன் எங்கேயாவது ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன கிராக் அப்படியே தெரிச்சிருக்கும்ல அதை பார்த்துடலான்னு பார்த்தேங்க முடியலைங்க அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படியே கீழே அந்த தரையை பாருங்கள் அப்படியே தண்ணி தெளித்து அப்படியே இட்லியை வச்சு சாப்பிட்லாம் போல இருக்குது இந்த பில்டிங்கை பாருங்கள் இதை நாயக்கர் மஹால்ன்னு சொல்கிறதா இல்லை மைசூர் பேலஸ்ன்னு சொல்கிறதா இதில் தாங்கம் என் பையன் ட்ரைனிங் எப்படி இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணு வயசு பிள்ளைங்கள அப்படியே படித்து முடிக்கிறப்பயே அந்த காலேஜிலேயே போய் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லேப்டாப்பை கொடுத்து பாடி செக்கப் எல்லாம் பண்ணி எடுத்தோடனே ஒரு சேல்ரி அக்கௌண்ட்டையும் போட்டு இதுக்குள்ளே இந்த கேம்பஸ்க்குள்ளே கொண்டு விட்டு ட்ரைனிங் பண்ணால் எப்படி இருக்குன்னு இந்த மனசை யோசிச்சுருக்காரு பாருங்கள் அதுவும் அந்த சேல்ரி அக்கௌண்ட்டோட அப்படி வந்தால் தாங்க இந்த ட்ரைனிங் சும்மா ட்ரைனிங்க்கப்புறம் சம்பளம்னா கூட கெத்து இருக்காது இதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ் உள்ள பசங்களும் இருக்காங்க இன்னுமே இந்த சின்ன பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்கன்னே பார்த்துடாதீங்க எந்த பார்க்குறீங்க இல்லைங்க எல்லாருக்கும் என்ன வாய்ஸ் இருக்கும் இவங்க ஹிந்தி பேசுகிறாங்களா தெலுங்கு பேசுகிறாங்களா தமிழ் பேசுகிறாங்களா மலையாளம் பேசுகிறாங்களா உருது பேசுகிறாங்களா என்னங்க உங்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் மனசுக்குள்ளேயும் எல்லார் முகத்துலேயும் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் இப்படி வாங்கலை இந்த செடியெல்லாம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த செடியாக தாங்க செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த மரம்லாம் பேசுதுங்க என்னமோ ஒரு பாட்டு இருக்குது திருச்செந்தூரில் என்னமோ ஒரு மண்ணானாலும் மண்ணாவே திருச்செந்தூரின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது மாதிரி மரமானாலும் அப்படின்னு சொன்னா இந்த கேம்பஸ்ல ஆகணுங்க இந்த மரத்துக்கெல்லாமே கிராப்லாம் வெட்டி விட்டுறாங்கங்க எவ்வளோ பெரிய மிஷின் வெட்டுது பாருங்க அப்படியே இந்த ஒரு பில்டிங்கில் யோசிச்சு பாருங்க இரநூறு அடி கண்ணாடியில் ஒரு கிரேனை வச்சு அப்படியே தொடக்கிறாங்க பாருங்க ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன அழுக்கு நீங்க இந்த பில்டிங்கில் பார்க்க முடியாது எந்த பில்டிங்லேயும் எத்தனை பில்டிங் இருக்குது பாருங்கள் காலையில் ஒம்பதரை மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி ட்ரைனிங் அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கான விளையாட்டு அந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம்னு சொல்கிறதா இது என்னன்னு சொல்லுவீங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அப்படி ஒரு இடம் ஃபுட்பால் கோர்ட்டு நடந்து போகிறீங்கள்ல அந்த டைல்ஸு ஒரு இடத்துல கூட அப்படி வெளுத்து போயெல்லாம் இருக்காதுங்க கிட்டத்தட்ட இதை சுத்தம் பண்ணுறது சம்மந்தமாகவே என் கணக்கு நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஒர்க் பண்ணுறவங்க யாருமே அப்படியே அன்பை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சின்ன தகவல் ஒரு இடத்துல ஒரு குழினு ஒன்றாங்கன்னா அந்த இடத்துல வாட்டர்னு இருக்கும் ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் அவ்வளோ சிஸ்டம் எல்லோரும் யூனிஃபார்மில் தான் இருக்காங்க அப்படியே வாங்கினேன் ஒவ்வொரு மரங்களும் நட்டது யாருன்னு அந்த டீட்டெயில் இருக்குது பாருங்களேன் அண்ணா நான் இந்த மரத்துக்கு ஏன்ன வைலட் கலரில் ரிப்பன் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க அப்போ தான் சொன்னாங்க இல்லை இல்லை இவங்கெல்லாம் எங்கள் கிளைண்ட்டு அவங்க வர்றப்போ ஏற்கனவே நட்டாங்கல்ல அந்த மரங்களெல்லாம் நாங்கள் எப்படி பராமரிக்கிறோன்னு அவங்க பார்க்கலாம் அதுக்காக தான் அவங்க மரங்களாக செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த ரிப்பனை கட்டுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஒரு மரத்தையே இப்படி பார்த்துக்கிட்டா எப்படி அப்போ தான் பையன் சொன்னான் அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இங்கே ஒரு கண் நடணுன்னா நீ இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இவ்வளோ பெரிய காம்பவுண்டில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியில் பத்து வருஷத்துக்கு மேலே நல்லா உழைச்சிருந்தால் இந்த மரம் நடறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாத்துலேயும் எத்திக்ஸு எல்லாத்துலேயும் ரூல்ஸு இந்த மனுஷனுக்கு இந்த பசங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுனா கிட்டத்தட்ட அஞ்சு ஃபுட் கோர்ட்டுங்க அப்படியே பாருங்களேன் இதெல்லாம் எப்படிங்க ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அமைதியாக இருக்குது அப்படியே கவுண்டரில் போய் அப்படியே தட்டை எடுத்துகிட்டு போய் அந்த சிக்கன் அந்த குழம்பு எல்லாம் சேர்த்தே ஐம்பத்தஞ்சு ரூபா தான் அவ்வளோ நல்ல ஃபுட்டு அவ்வளோ சுத்தம் அப்படியே வெஜிடேரியனாக இருக்கட்டும் அது நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் எல்லாம் அவ்வளோ சந்தோஷம் யோசிச்சு பாருங்கள் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே இதெல்லாம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே வாங்கலேன் இந்த பில்டிங்லாம் பாருங்களேன் இதில் தாங்க அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் நடக்குது இதுக்கு என்ன கலர் மேட்சிங் எல்லாம் ஒரே மாதிரி தானாக வளர்ந்து நிற்கிற மாதிரியே நிற்கிது பாருங்களேன் எல்லாம் நம்ம தாங்க கட்டியிருக்காங்க மனிதர்களால் கட்டப்பட்டது தாங்க மெயின்டெனன்ஸ் என்னால் இதை சொல்லவே முடியாதுங்க ஒன்றே ஒன்று உங்கள் மனசு இப்போ சொல்லும் காசு இருந்தால் செஞ்சிடலாம் அப்படின்னு அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்கள் வீட்டை கூட நீங்கள் சுத்தமாக வச்சிடலன்னு நான் சொல்லலை உங்கள் ரூமை போய் பாருங்கள் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு அதை ஏங்க உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸு அதை எடுத்து பாருங்க அதுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் எத்தனை நாளாக எடுத்து போடணும்னு நினைக்கிறீங்க போட முடியல ஆனால் இந்த பில்டிங்கெல்லாம் அப்படி பார்த்துக்குறாங்கங்க ஒரு இடத்துல கூட ஒரு அழுக்கு இருக்காதுங்க அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க இங்கே ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது யார் வேணாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது ட்ரெஸ் எடுத்துக்கலாம் என்னங்க இல்லை பிள்ளைங்களுடைய தேவைகள் அனைத்தும் இந்த கேம்பஸில் முந்நூறு ஏக்கரில் அந்த மனுஷன் அப்படியே கொண்டாடுற மாதிரி வச்சுருக்காரு சைக்கிளை பாருங்களேங்க இது என்ன சைக்கிள் ஃபேக்ட்ரியை எவ்வளோ சைக்கிள் பாருங்கள் அப்படியே இதில் எடுத்து இந்த இதுக்குள்ளலாம் ஓட்டணும்னா பொட்டானிக்கல் கார்டனில் போகிற மாதிரியே இருக்கும் இங்கே அப்படியே அந்த எலக்ட்ரிக் கார்லலாம் போயிட்டே இருக்குங்க நமக்கு கிடைக்கல சின்ன வயசில் ஆனால் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு அந்த மனசு இருக்கே ஐயோ நான் கூட என் பையனை இப்படி பார்த்துக்கிட்டேனான்னு எனக்கு தெரியலங்க ஆனால் இந்த கேம்பஸ் பார்த்துக்குது நான் இன்னும் இது என்ன கம்பெனின்னு உங்களுக்கு இந்நேரமே புரிஞ்சிருக்கும் இந்த கேம்பஸ் பேரை சத்தம் போட்டு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க இன்ஃபோசிஸுங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல நாராயணமூர்த்தி சார் அவர் தாங்க இதெல்லாம் செஞ்சுருக்காரு நினைக்கிறப்பையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நடக்கிறப்பையும் சரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கு இருக்குது ஒரு சின்ன குப்பையை கூட நம்ம போடக்கூடாதுன்னு தானே உணர்கிற மாதிரி இந்த சூழலை அவர் உருவாக்கியிருக்காரு எனக்குமே என்னுடைய வாழ்க்கையில் பாக்கி இருக்கிற நாட்களில் இந்த மாதிரி நம்மளும் எதையாவது ஒரு சின்னதாக சாதிக்கணும்னு என் மனசுலையே தோன்றுறப்ப என் பையனுக்கும் தோணிருக்கோம்ல இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பசங்களுக்கெல்லாம் தோணுமா தோணாதாங்க இதுக்கெல்லாம் மனசு வேணுங்க இந்த மனுஷன் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லைங்க இவர் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் மிக மிக உயரமான மனிதர் ரத்தன் டாட்டா அவருக்கு இவர் விருது கொடுக்க போகிறாரு அப்போ அந்த விருது கொடுக்குறப்ப நீங்களே அது எனக்கு சொல்லக்கூட என்னமோ மாறி இருக்கீங்க இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பண்புள்ள மனுஷனை நினைக்கிறப்ப இந்த கேம்பஸை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு இன்னொரு வாட்டி இது மாதிரி கட்டுவாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒன்று கட்டுன மனுஷனை எனக்கு என்ன சொல்லணும்னே தெரிலங்க இவரு இப்படி வாழ்த்துறதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குங்க அது என்ன போல இருக்கு கையெடுத்து கும்பிடுறங்க இவரை இப்படி பார்த்துக்குறாங்க இந்த பால் இந்த பால் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஏறவில்லை தான் நான் பார்த்துருக்கேன் என்னப்பா தம்பின்னு கேட்டேன் அதுதான்ப்பா தேட்டர் அப்படின்னு சொன்னான் எடிட்டர் சார் நானும் அதுக்குள்ளே போகிறதுக்கு அன்றைக்கி நேரம் இல்லை நம்மளால் பார்க்க முடியல முடிஞ்சால் நீங்கள் காட்டுங்க சார் அப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான்ப்பா ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லி பையன் காட்டுனா இது எனக்கு சின்ன கடல் மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு இதில் நம்ம பிள்ளைங்கெல்லாம் குளிக்கும் நினைக்கிறப்பையே அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சுங்க பிள்ளைய வெளியில் விட்டுட்டு வர்றப்ப நம்ம பிரிஞ்சு தான் நான் வர்றோம் ஆனால் ஒரு வருத்தம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி அப்படியே மனசில் ஒரு பெருமை இருக்குங்க இல்லை இல்லை நம்ம பிள்ளை பெரிய ஆள் எவ்வளோ பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாப்புலன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க இப்படி ஒரு ட்ரைனிங் கேம்பஸ் இந்தியாவிலலாம் கிடையாதுங்க உலகத்தில் எங்கேயும் இருக்குன்னு கூட என்னால் நம்ப முடியலங்க உலகத்தினுடைய முதல் பத்து பணக்காரங்க இப்படி கட்டலைங்க ஆனால் இந்த நாராயணமூர்த்தி சார் கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தமிழில் ஒரு வார்த்தை நோக்கத்தின் வலிமை அப்படின்னு சொல்லி இது அவருக்காக கட்டலைங்க நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டியிருக்காரு அதனால தான் இப்படி ஒரு கேம்பஸ் உடம்புலாம் ஓட்டம்புலாம் தாங்க அப்படியே திம்முறா வெளியில் வருவாங்க அதுதான் எனக்கு சொல்ல தெரியுது இன்றைக்கி இந்தியாவில் ஏகப்பட்ட இடத்துல இன்ஃபோசிஸ் இருக்கலாம் அதற்கெல்லாம் கிரீடத்தில் ஒரு வைரக்கல் மாதிரி அந்த மைசூர் கேம்பஸ் வாழ்க்கையில் இதுக்குள்ளே போகணுன்னா ரெண்டு சான்ஸ் ஒன்று ஒர்க் பண்ணணும் இல்லை ஒர்க் பண்ணுற அந்த பிள்ளையோட நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கணும் இல்லை அண்ணனாவது இருக்கணும் இதுதான் என் பையன் சொன்னான் உங்களுக்கும் ஒரு பையன் இருந்தால் நல்லா படிக்க சொல்லுங்கள் இந்த கேம்பஸ் ஸ்கூலில் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூங்க